Hello friends. So நம்ம ஒரு புது வீடியோ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிட் அண்ட் ஹிட் கிட் ஹப். ஸோ இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் தேங்க் பண்ணுறேன், நம்ம ப்ரோக்ராமர் ராஜா, என்னோடய ஃப்ரெண்டு அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபர் இன் நம்ம சேனலோடைய. இவர் வந்து சோலோ லேர்ன், அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ்லேயே கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ கிட் ஹப் அண்டு கிட்டை பற்றி வீடியோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நிறைய வீடியோஸ் தமிழில் இருக்குது, இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ ப்ரோ உங்களுக்காக இந்த ஒரு வீடியோ பண்ணுறோம். கண்டிப்பாக யார் பார்க்கலனாலும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, உங்கள் லைக் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கிட் அண்ட் கிட் ஹப் நம்ம வந்து டீட்டெயிலாக இன்டெப்த்தாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ கிட் எங்கே எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அது எதனால் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது பற்றி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு எந்த ஒரு இது பார்க்குறக்கு முன்னாடி நம்ம அதோடய பேசிக்ஸ் பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இந்த வீடியோவில் ஸ்லைட்ஸில் நான் வந்து உங்களுக்கு அதெல்லாம் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் கிட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிட் இஸ் ஏ டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இதுலேயே இருக்குது அதோடைய மீனிங் அப்படிங்கிறது. ஸோ அதாவது டெக்கில் இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இல்லை அவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது ஒரு சிஸ்டம் நாம் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு ஃபைல்ஸோடைய சேஞ்சஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அந்த ஒவ்வொரு சேஞ்சஸையும் ஒவ்வொரு வேர்ஷனாக அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த வேர்ஷன்ஸ் அதாவது சேஞ்சஸ் மாடிஃபிகேஷன் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் நம்ம அதை வந்து ரீகால் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டில் மற்ற ப்ரோக்ராமர்ஸ் கூட வந்து நம்ம வந்து நம்மளுடைய ப்ராஜெக்டை வந்து கொலாபரேட் பண்ணிக்கலாம், அதாவது கொலாப் பண்ணி அதாவது ஷேர் பண்ணி கோட் ஷேர் பண்ணி நம்ம ஃபியூச்சர் ஷேர் பண்ணிக்கலாம், அவங்க வந்து அவருடைய ஃபியூச்சர் ஷேர் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை ஒரு மூணு நாலு பேர் வந்து கொலாப் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதாவது கிட் வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளுக்கு ஒரு கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாரு, ஸோ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்டோடைய லே அவுட் இப்படி தான், இந்த ப்ளூ கலரு ரெட் கலர் இந்த மாதிரி ப்ளூ கலரு இதுதான் லே அவுட்டு. ஸோ இதை வந்து நீ கொஞ்சம் எனக்கு கலர்லாம் மாற்றி எனக்கு பிங்க் கலர் கொண்டா அப்படின்னு சொல்கிறாரு நம்ம கிளையண்ட்டு. ஸோ நாம் வந்து கோடிங் பண்ணுறோம், ஆக்சுவலாக கலர் மட்டும்தான் மாற்றுறது. ஸோ கலர் மட்டும் மாற்றிட்டு நம்ம வந்து பிங்க் கலர் அப்படிங்கிற அதாவது பிங்க் கலரை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த பட்டன்லேயும் அந்த மேலே இருக்கிற அந்த ஹெட்டர்லேயும். ஸோ இதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் நேம் வைப்போம், அதாவது வேர்ஷன் 2 அப்படின்னு வைக்கிறோம். ஸோ இதை வந்து வேர்ஷன் 1, அதாவது நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து வேர்ஷன் 1, இப்போ நான் வந்து பிங்க் கலருக்கு மாற்றிட்டேன், இப்போ இதை வந்து நான் வந்து வேர்ஷன் 2 அப்படிங்கிற நேம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஆஃப்டர் தட் நாம் வந்து பிங்க் கலரெலாம் மாற்றினதுக்கப்புறம் நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி காமிக்கிறோம். ஸோ அவர் வந்து பார்த்துட்டு ஓகே எனக்கு வந்து இந்த லே அவுட் மட்டும் மாற்றி கொடு, இமேஜ் வந்து லெஃப்ட் சைட்லேயும் பேராகிராஃப் வந்து டெக்ஸ்ட் வந்து ரைட் சைட்லேயும் கொண்டு வா அப்படிங்கிறாங்க. ஓகே ஜஸ்ட் லே அவுட் தானே, அதையும் நம்ம மாற்றிடுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து மாற்றிட்டு இதுக்கு வந்து வேர்ஷன் 3 அப்படிங்கிற நேம் வைக்கிறோம். அதாவது இந்த வேர்ஷன் 1, வேர்ஷன் 2, வேர்ஷன் 3 அப்படிங்கிறதுலாம் வந்து நான் என் லோக்கல் கம்ப்யூட்டரில் வந்து நான் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் வந்து சேவ் பண்ணுறதான். ஸோ இப்போ வந்து வேர்ஷன் 3 வச்சுட்டேன், இதையும் நான் கிளைண்ட்டில் காமிக்கிறேன். அவர் வந்து ஓகே இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணு, எனக்கு வந்து மேலே இருக்கிற அந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஒரு வெர்டிக்கலாக கொண்டா அப்படிங்கிறாரு, அது சைட் பார் மாதிரி. ஸோ மறுபடியும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் கிளைண்ட்டை காமிக்கிறேன், காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் வேர்ஷன் 4 அப்படிங்கிற சேவ் பண்ணிட்டேன். ஸோ வேர்ஷன் 4 அப்படிங்கிற சேவ் பண்ணிட்டு நான் என்னோடய சர்வரில் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு அதோட லிங்க் வந்து கொடுக்கலாம், இல்லைனா நான் வந்து டைரெக்டாக ஜஸ்ட் இந்த கோடை வந்து ஷேர் பண்ணலாம். மோஸ்ட்லி கோடு வந்து ஷேர் பண்ண மாட்டேங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து கிளைண்ட்டுக்கு வந்து கோடு வந்து எப்படி ரன் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ நாம் வந்து லைவில் தான் போடுவோம், அதாவது லைவ் சர்வரில் போட்டு ஜஸ்ட் டெமோ வெப்சைட்டாக தான் காட்டுவோம். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி காட்டுறோம். அப்போ நம்ம வந்து க்ளவுடில் வந்து இல்லைனா க்ளவுட் சர்வர் இந்த மாதிரி சர்வரில் போடுப்போம், நம்ம வந்து வேர்ஷன் 4 அப்படின்னு சேவ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இவர் காட்டுறோம், இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஓகே எனக்கு ஓகே தான், பட் நீ வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண பார்த்தியா ஒரு ப்ளூ கலரு அதே எனக்கு ஓகே அப்படிங்கிறாரு. இப்போ இப்படி இருக்கும் நம்மளுக்கு அடப்பாவே, இதைத்தானடா நாம் ஃபஸ்ட்டே செஞ்சிருந்தோம், அப்புறம் எதுக்கு மாத்திரம் அப்படின்ட்டு நம்ம வந்து டென்ஷன் ஆயிடுவோம். ஆனால் நாம் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒர்க், அதாவது ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஒர்க் பண்ணுறவங்க ப்ரோக்ராமர்ஸ். ஸோ நாம் வந்து டென்ஷன் ஆகக்கூடாது, நம்மளுக்கு காசு வேணும், மணி வேணும், மணி ஏர்ன் பண்ணணும்னா நம்ம வந்து கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அது நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன வந்து என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த வெர்ஷனுக்கே நம்ம வந்து போகணும். ஸோ சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷனை வந்து நம்ம சேவ் பண்ணல, இல்லை இந்த மாதிரி
ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இல்லை நம்ம வந்து ஓவர் ரைட் ஃபைல்ஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். ஏன்னா நம்ம வந்து டைம் லாஸ் பண்ண போகிறோம், ஏன்னா மறுபடியும் நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து கோடிங் பண்ணணும். ஸோ இப்போ இந்த நாலு வேர்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போது ஃபஸ்ட் வந்து ப்ளூ கலரு, அப்புறம் பிங்க் கலர், அப்புறம் நம்ம வந்து லேஅவுட் மாற்றணும், அதுக்கப்புறம் வந்து ஹரிசான்டல் கொண்டு வந்துட்டோம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்னால் நாலு வேர்ஷன் தான் இருக்கணுமா அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக்காக இருக்கலாம், டென் டேஸ் இல்லைனா ஒன் மந்த், ஒன் இயரில் கூட பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஒன் இயர்லலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட வேர்ஷன்ஸ் வந்து வந்துடும். ஏன்னா நம்ம வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண, ஒவ்வொரு ஃபீச்சர் ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணாலே அது வந்து ஒரு சேஞ்ச் தானே. ஸோ அந்த ஒவ்வொரு சேஞ்சு தான் நம்ம வந்து வேர்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ஷனையும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கோம், அதாவது ஐ மீன் ஒவ்வொரு சேஞ்ச் கொண்டு வந்துட்டே இருக்கோம். ஸோ கொஞ்ச நாள் ஆக நம்ம வந்து இப்போ ஒரு 25 வேர்ஷன்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லோக்கல் கம்ப்யூட்டரில் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கே ஃபில் பண்ணிடும். அதாவது நம்ம ஒவ்வொன்றா சேவ் பண்ண போனால் நம்ம டிஸ்க் ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக எடுத்துரும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு டூலை வந்து யூஸ் பண்ணுறோம், அதுதான் கிட் அப்படிங்கிறது. ஸோ கிட் ஃபஸ்ட்டு, ஐயோ நான் ஃபஸ்ட்லேயே சொல்ல மறந்துட்டேன், கிட் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனஸ் டோர்வால்ஸ் எப்படின்னா நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம லினக்ஸோட ஃபவுண்டர் தான் இந்த கிட்டையும் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து எதுக்கு அந்த கிட் கண்டுபிடிச்சிரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதே தான், இந்த மெயின் கான்செப்ட் தான் நம்ம ப்ரோக்ராமர்ஸ்க்காக. அதாவது ஸ்டோர், அதாவது ப்ராஜெக்டில் இருக்கிற ஒவ்வொரு வேர்ஷனையும் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு ஒவ்வொரு வேர்ஷனையும் ஒவ்வொரு ரெப்பாசிட்டரி இல்லைனா டைரக்டரி. ஸோ ரெப்பாசிட்டரி அப்படிங்கிறது ஒரு நியூ வேர்டு, நியூ டேர்ம், ஃபஸ்ட்டு கேள்விப்படுறீங்களா இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில, கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக அட்லீஸ்ட் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பீங்க, ஏன்னா ஃபுல்லாக தெரியாதவங்களாக இருந்தாலும் கிட்டை வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லதாக வந்து பிரச்சனை இல்லை. கிட் ரெப்பாசிட்டரி அப்படிங்கிறது என்ன தெரிலன்னா நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், அதை சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரெப்பாசிட்டரி என்னென்னுட்டு. ஸோ உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங். ஓகே, நம்ம வந்து ஒவ்வொரு வேர்ஷனையும் நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். அதாவது ஒவ்வொரு வெர்ஷன் வந்து ஒரு டைரக்டரியை ஸ்டோர் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த வெர்ஷன் வேணாலும் நம்ம வந்து ரீவைண்ட் பண்ணிக்கலாம், டக்குன்னு அந்த தேவையான வெர்ஷனுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மெயின் கோட் பேஸ் அப்படிங்கிறத என்ன சொல்கிறேன் பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து இனி ஃப்யூச்சரில் வர ஒரு டாப்பிக்கு, அது வந்து தனியாக ஒரு வீடியோ பண்ணணும். ஸோ மூணாவது விஷயம் விட்டுருங்க. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா மற்ற ப்ரோக்ராமரோட வந்து கொலாப் பண்ணிக்கலாம், அது நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன் கொலாப்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவில், அதாவது இந்த வீடியோ சீரீஸில் நம்ம வந்து கிட் ஹப் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டூல் தான். ஸோ அந்த டூலுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறையா இது இருக்குது. அதாவது இப்போ எப்படி சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ பைத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஜஸ்ட் பைத்தான் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இந்த லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து எந்த ஒரு எடிட்டரில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான் வந்து சப்லைம் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆட்டம் யூஸ் பண்ணலாம், பைச்சாம் யூஸ் பண்ணலாம், அப்புறம் என்ன இருக்குது விஷுவல் ஸ்டுடியோ கோடு, இந்த மாதிரி நிறைய எடிட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். அது பைத்தான்ங்கிற கோடு ஒன்று தான், ஆனால் இது வந்து நிறையா பிளாட்ஃபார்மில் தான் ரன் ஆகும். அதாவது ரன் ஆகிற கோடு ஒன்று தான், ஆனால் வேறு வேறு பிளாட்ஃபார்மில் நம்ம ரன் பண்ணலாம். அதே மாதிரி தான் கிட் அப்படிங்கிற வந்து டூல் ஒன்று தான், அதாவது பேசிக்காக ஒரு 5-10 கமாண்ட்ஸ் தான். ஸோ இந்த 5-10 கமாண்ட்ஸை வந்து நம்ம வந்து வேறு வேறு பிளாட்ஃபார்மில் வந்து ரன் பண்ணலாம், சேம் இது தான் கொடுக்கும், அதாவது சேம் அவுட்புட்டு தான் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி சில பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் என்ன வந்து பார்த்திங்கன்னா பிட் பக்கெட்டு, கிட் ஹப்பு, கிட் லேபு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நான் சிலது மறந்துட்டேன். ஓகே, இந்த மூணு தான் பாப்புலர் ஆனால் கண்டிப்பாக இந்த மூணு தான் பாப்புலர், இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஆனால் இந்த மூணு தான் மெயினாக பாப்புலராக இருக்குது. எஸ்பிஎன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்ட்ரிபியூட்டடில், அது வந்து சென்ட்ரல் வேர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், அது வந்து வேறு, அது வந்து டார்டைஸு அந்த மாதிரி ஒரு சிலதில் வரும், அது வேறு. ஸோ இங்கே கிட் ஹப்னா டிஸ்ட்ரிபியூட்டட் வேர்ஷன் கண்ட்ரோல். ஸோ கிட் லேபு, கிட் ஹப்பு, பிட் பக்கெட்டு, நான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு கிட் ஹப்பில் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கிட் ஹப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனாக ப்ராஜெக்டை வந்து ஹோஸ்ட் பண்ணலாம், நம்மளுடைய ப்ராஜெக்டை வந்து நாம் க்ரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்டை அது ஹோஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், அது மற்ற டெவலப்பர்ஸ்லாம் வந்து நம்ம ப்ராஜெக்டை வந்து பார்த்துட்டு ஒன்றா கொலாப் பண்ணலாம், இல்லைனா கமெண்ட் ஃபாலோ எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர்ஸ், மற்ற டெவலப்பர்ஸ் வந்து நம்ம ப்ராஜெக்ட், அதாவது நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸை வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மற்ற டெவலப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்டை வந்து அவங்க வந்து அவங்க லோக்கலில் டவுன்லோட் பண்ணிட்டு கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம், மேபி ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணலாம், இல்லை நாம் போட்டால், அதாவது நாம் கோட் பண்ண ஃபீச்சர்லேயே நிறைய பக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுடைய ஒரு புது ஃபீச்சரை வந்து புது
புது எப்படி சொல்கிறது ஒரு நியூ வெர்ஷன் அதை வந்து அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிட்டு நாம் ஏற்கனவே வச்சிருக்கிற நம்மளுடைய மெயின் கோடு, அது மெயின் கோடு இருக்குது பார்த்திங்களா, அந்த மெயின் கோட் பேஸ் அது கூட வந்து இவருடைய கொஞ்சம் வேர்ஷன்ஸ், அதாவது இவர் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண அது மெர்ஜ் பண்ணலாம். ஸோ அந்த மெர்ஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரான்ச்சஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் வரும். ஸோ அது வந்து ஃபியூச்சரில் நம்ம பார்ப்போம். ஸோ GitHub பற்றி சொல்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான். அதாவது யாராச்சும் ஏதாவது கேட்டாங்கன்னா GitHub பற்றி இப்போ நீங்களே ஒரு 2 lines சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டை வந்து டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி கமாண்ட் லைனில் வந்து நம்ம வந்து கமாண்ட்ஸ் வந்து மெயினாக பார்க்கலாம், அதாவது ஃபைல் மாடிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஃபைல் கிரியேஷன், கிட் ரெபாசிட்டரி கிரியேஷன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.